நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ஒரு மாட்டுக்கு 900 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களோட மாட்டுக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு ஆவின் வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. இது எப்போ இருந்து இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மாடுகள் தான் ஒரு கிராமத்தோட பொருளாதாரத்தோட மிக மிக முக்கியமான அம்சமாக இருந்துட்டு வருது. ஸோ மாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாலை விற்பனை செஞ்சு தான் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அவங்க வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாட்டோட விலை குறைந்தபட்சம் 30,000 அதிகபட்சமாக 1,00,000 வரைக்கும் வந்து இருந்துட்டு வருது. ஸோ நோய் எதிர்பாராத காரணங்களால இந்த மாடுகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டு இறந்து போயிடுச்சு அப்படின்னா விவசாயிகள் வந்து மிகப்பெரிய இழப்பை வந்து சந்திக்கிறாங்க. அதனால் மாடுகளுக்கு காப்பீடு வந்து வழங்கணும் அப்படின்னு விவசாயிகள் வந்து வற்புறுத்திட்டு வந்தாங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆவின் நிறுவனம் வந்து விவசாயிகளுக்கு வந்து மாடுகளுக்கான காப்பீடு வந்து வழங்கிட்டு வராங்க. இந்த ஆண்டுக்கான காப்பீடு திட்டத்துக்கான அறிவிப்பு விரைவில் வந்து வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் ஆவின் மேலாளர் இயக்குனர் திரு வினித் ஐஏஎஸ் அவர் வந்து இப்போ தற்போது ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவினுக்கு பால் கொடுப்பவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் மாடுகளுக்கு காப்பீடு எடுக்கும் திட்டத்தையும் இந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். இதற்கு டெண்டர் ஆனது அறிவிக்கப்பட்டுள்ளது. அது இறுதியானதும் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து திரு வினித் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக ஒரு மாட்டுக்கு 900 ரூபாய் நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா 3 வருடங்களுக்கு காப்பீடு செய்ய தேவையே கிடையாது. அந்த 900 ரூபாய் அமௌண்ட்டே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாச்சும் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா காப்பீடு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல அரசு சார்ந்த காப்பீட்டு நிறுவனங்களிடம் டெண்டர் வந்து கோரியிருக்கிறோம். அந்த டெண்டரெல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு மாடுகளுக்கான காப்பீடு செய்ய விரும்பும் விவசாயிகள் அந்தந்த பால் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் கீழூர் கால்நடை உதவி மருத்துவர் சாரங்கபாடி பேசிய போது மாடுகளுக்கான காப்பீடு பொறுத்தவரை 1 ஆண்டு 3 ஆண்டு என்ற அடிப்படையில் காப்பீடு செய்யப்படுகிறது. ஆவினுக்கு பால் ஊட்டும் விவசாயிகள் ஆவின் மூலமாக காப்பீடு செய்கின்றனர். தனியாருக்கு பால் ஊட்டும் விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் தான் மாடுகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையோ அல்லது கால்நடை பராமரிப்பு துறையோ அருகினால் வழிகாட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக போடப்படும் காப்பீடு பெரும்பான்மையாக 1 ஆண்டு காப்பீடு திட்டமாக தான் இருக்கணும். ஆவின் மூலமாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷ காப்பீடு கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.